அனைவருக்கும் வணக்கம். ஒன்மி திரைப்படத்துடைய சிறப்பு காட்சி இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ரொம்ப தத்ரூபமாக, ரொம்ப யதார்த்தமாக ஒரு கிராமத்துடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக வந்து இயக்குனர் சக்திவேல் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிச்சயம் பெரிய இயக்குனராக ஃபியூச்சரில் வருவார். ஏன்னா அந்த கிராமத்து காட்சிகளை ஒரு படம் பிடித்த விதம், அந்த கேரக்டர்ஸ்கிட்ட அவர் வேலை வாங்கின விதம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. கோவை செல்லா மேடம் வந்து ஒரு ரொம்ப அழகாக, ஒரு ரொம்ப ஒரு காமெடினா பார்த்த ஒரு கோவை செல்லா மேடமை, ஒரு உயிருள்ள, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீவனான ஒரு அம்மாவாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த கோவை செல்லா மேடமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து கந்துவட்டி பிரச்சனையை வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. தற்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எப்படி வந்து மது வந்து எல்லா கிராமத்திலையும் எல்லா மக்களையும் அழிச்சிட்ருக்குதோ, அதே மாதிரி கந்துவட்டி வந்து ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்பட்டுருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு புதிய வாழ்க்கையை, ஐ திங்க் அது நம்மளாம் யாருமே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய கதைக்களத்தை செகண்ட் ஹாஃபில் வந்து திரைக்கதையில் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த படத்துடைய முடிவும் ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. நிச்சயம் இந்த திரைப்படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் அறிமுகப்படுத்தின ஆரா ஜீவா திரைப்படத்தில், அந்த படம் அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் ஹீரோயின் அறிமுகமாயிருக்காங்க. ஸோ ஆரா சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இந்த படத்துடைய கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்த இயக்குநரை எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். நன்றி. கந்துவட்டி படத்தை பத்தி ஒப்பீனியன் தானே கேட்டீங்க? கந்துவட்டி வந்து முன்ன அம்மா அச்சு முதல் ஒழிச்சாங்க. கந்துவட்டி கொடுக்குறான்னா அவங்க உள்ள தூக்கி போட்டாங்க. இப்ப அம்மாவும் கிடையாது. ஆனா கந்துவட்டி வந்து ஏதோ ஒரு கிராமத்துல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப சினிமா துறையில கந்துவட்டியில நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை 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 சினிமா இல்லை இல்லை கந்து, அதாவது கந்துவட்டிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க. அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து மது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, அது மாதிரி கந்துவட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு முறையான வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டுருக்காங்க. என்ன சொல்கிறதுனா வந்து அது வந்து ஒரு அது சரி பண்ணணும், சரி பண்ணணும். மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு கூட்டுறவுத்துறையில் வந்து கடன் கொடுக்குறாங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம கந்துவட்டினால் வந்து வரக்கூடிய பிரச்சனை, இன்னொன்று தேவைகள். இங்கே வந்து என்கிட்ட ஒரு நண்பர் வந்து நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். பிரச்சனைக்கு தீர்வே ரொம்ப வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம தேவைகள் அதிகமாகிக்கிறோம். எதுக்கு நம்ம கந்துவட்டி வாங்குகிறோம்? ஒரு பைக் வாங்கணும்னு கந்துவட்டி வாங்குகிறோம், ஓகேங்களா? மாதம் நம்மளுடைய தேவைகள் வந்து மொபைல் பில்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், ஒரு புது பைக் வாங்குகிறோம். நம்மளுடைய தேவைகள் அதிகமாக்க ஆட்டோமேட்டிக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. நம்மளுடைய தேவைகளை கம்மி பண்ணிட்டாவே, எனக்கு கிட்டத்தட்ட சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கிற சூழலில் இருக்கிறோம். ஸோ இப்போ எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெரிய செலவாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஃபஸ்ட்டெலாம் வந்து எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் நம்ம சுகர்னு கேள்விப்படுவோம், ப்ரெஷர்னு கேள்விப்படுவோம். இப்போ சுகர் இல்லாத பேஷண்ட்டே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். மக்கள் அவங்களுடைய தேவைகளை கம்மி பண்ணணும். இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கிராமத்தில் ஆரம்பித்து இந்தியா ஃபுல்லாக அது நடந்துகிட்ருக்குது. எந்த தொழிலுமே இல்லாமல் இல்லை. அது அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மக்களுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கான அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பணம் பற்றாக்குறைய அப்படின்னு சொல்லணும். நம்ம சரி கவர்மெண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். அதிகப்படியான வட்டி வாங்கிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். சினிமா துறையிலே நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் கிராமங்கள்லேயும் இறந்துருக்காங்க. அது நமக்கு தெரியாது. சினிமா துறை இப்போவும் நடந்துட்டுருக்கு. இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே இருக்குது, எப்பயுமே இருக்கும், எப்பயுமே நடந்துகிட்ருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க
நம்ம வந்து சரி பண்ணுறதை விட கிராம மக்கள் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து அதில் வாழ்வாதாரம் இழந்துட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வந்து வந்து சேர்றது கிடையாது அந்த நியூஸே. ஸோ அதை தான் நம்ம சரி பண்ணணும். ஸோ மக்களுக்கான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும், மக்களை காப்பாற்றணும். சினிமா துறையில் இருக்கிறது வந்து அது வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் அதை பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அது அதை நம்ம சினிமா துறையில் இருக்கிறது வந்து யாராலையுமே சரி பண்ண முடியாது. இல்ல, ஒன் வே திரைப்படம் வந்து இவங்க இன்னைக்கு போட்ட ஷோ வந்து படம் ரிலீஸ் ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், ரஷ் போட்டாங்களா? ஸோ அதான் அது கொஞ்சம் மக்களும் உங்களை மாதிரியான மீடியா மக்களும் அதை சப்போர்ட் பண்ணணும். அதை வந்து ஃபியூச்சர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மக்களுக்கு போய் சேரும். ஸோ மீடியா மக்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா அது மக்களுக்கு போய் சேராது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நிச்சயமா வந்து வெனிலா கபடி குழு இருந்த சூழல் இப்ப கிடையாது, ஓகேங்களா? அப்ப படங்கள் வந்த படங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 150 படங்கள் தான் வந்துச்சு. இப்ப நிறைய படங்கள் வருது, ஓகேங்களா? அதுதான் மெயின் ரீசன். தியேட்டர்ஸ் வந்து முக்கியமா பெரிய நடிகர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நடிகர்களுடைய போஸ்டர் போட்டா முதல்ல வந்து 100 பேராவது தியேட்டர்ஸ்குள்ள வருவாங்க. இவங்க போஸ்டர் போட்டால் தியேட்டர்ஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு வந்து 100 பேர் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரியாரிட்டி தான் தியேட்டர் ஓனர்கள், தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்கள், அவங்க எந்த படத்தை வாங்கணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்படி தெரிஞ்ச முகங்கள்னா விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் போன்றவர்கள்லாம் உடனே மார்க்கெட்டிங் கிடைக்குது. புதுமுகங்கள் படம் எடுத்தா கிடைக்காத சொல்றீங்க, அப்போ புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கக்கூடாதா? புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கலாம். படம் எடுக்கும்போது அந்த படம் வந்து உங்களை மாதிரி மீடியா பீப்புள்ஸ் அதை பெருசாக கொண்டாடணும், ஓகேங்களா? அதை வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்கணும். அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் மக்கள்கிட்ட போய் இப்படி அற்புதமான ஒரு படம் வந்திருக்கு, மைனா வந்து அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி பண்ணாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. சேதுங்கிற ஒரு படம் வந்து ஒரு ஆனந்த விகடனில் அவ்வளோ மார்க் படம் காட்டி தான் வந்து அவ்வளோ பெரிய ரீச்சே ஆச்சு. ஸோ அதனால் வந்து அஸ் மீடியா பீப்புள்ஸாக புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது நீங்கள் பெருசாக கொண்டாடணும். நல்ல திரைப்படங்களாக இருக்கும்போது, சிறப்பான திரைப்படங்களாக இருக்கும்போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இருந்தால் லவ் டுடேன்னு ஒரு படம் நியூ ஃபேஸ் தான், என்ன கலெக்ஷன்! ட்ரெய்லர் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து படம் உள்ளே போகிறாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஹவுஸ்ஃபுல், தமிழ்நாடு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். படம் பார்த்தவங்களும் எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். முதல்ல இந்த படத்தை முடிக்கிறேன் நான், வள்ளிமேல் அந்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணியில் இருக்கேன். ஸோ ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு இனிமேல் வந்து பண்ணணுங்கிற. ஸோ இதை முதல்ல நான் இன்னும் முடிக்கல. ஷூட்டே ஒன்று 12 ஷூட் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணணும். சரி சார், ஒரு நல்ல படம் வந்து தியேட்டரில், அதாவது மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்றப்போ வந்து அந்த படத்தோட டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ஓடிடியை நடத்துக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குல்ல சார், ஏன்னா ஓடிடியால் அதை வந்து அந்த படம் போய் ரீச் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பாங்களா சார்? அது ஒரு மீடியா தானே. எண்ட் ஆஃப் தி டே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக இயக்குநர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தயாரிப்பாளர் அவங்களுக்கு அவங்க போட்ட பணம் அவங்க திரும்ப கிடைச்சாதான் அவங்க மறுபடியும் ஒரு படம் எடுப்பாங்க. அவங்க மறுபடியும் ஒரு படம் எடுத்தால் மட்டும்தான் மறுபடியும் 100 பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ நிச்சயமாக ஓடிடி நல்ல மீடியா தான், ஓகேங்களா? ஓடிடி மூலமாக நம்ம ஒரு மக்களுக்கான ஒரு படம் தானே இருக்கணும், அது மக்கள் பார்த்தாங்கன்னா நல்லது தானே. ஸோ அது ஆரோக்கியமான விஷயம்தான். படத்தில் ஒர்க் பண்ணுற 100 குடும்பங்கள் வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 1000 குடும்பம் டெய்லி சாப்பிடுது. இதுதான் தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த 90 விழுக்காடு படங்களை இங்கே நசுக்கிறாங்கன்றது தான் இது. இதை தட்டி கேட்கறதுக்கு தான் இங்கே தமிழ் சினிமாவில் ஆள் இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களில் 90 விழுக்காடு புரொடியூசர்கள், வெளியிலிருந்து சொந்தமாக பணம் போட்டு எடுக்கிற புரொடியூசர்கள் படம் எடுத்துகிட்டு தானாக போயிடுறாங்க. அவங்க யாருன்னு கூட இங்கே தெரியாது. நம்ம வந்து ரஜினி பற்றியோ, ஒரு 10 விநியோகஸ்தர் பற்றியோ, 10 தியேட்டர் ஓனர் பற்றியோ, 10 பெரிய புரொடியூசர் பற்றியோ, 10 ஃபைனான்சர் பற்றியோ நம்ம பேசுகிறோம்.
சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்க 30,000 தொழிலாளர் இருக்காங்க, அவங்களை நம்பி குடும்பங்கள் இருக்கு. ஒரு இயக்குனர் சங்கத்தில் 2,500 உறுப்பினர்கள், நிரந்தர உறுப்பினர் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ சினிமா உருவாக்குறாங்க, அதற்கான தீர்வே இங்கே இல்லாமல் இருக்கு. இந்த படத்துக்கு 3 தியேட்டர்னு சொல்லும் போதே வேதனையாக இருக்கு. ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துட்டு 100 தியேட்டர் இல்லை, பணம் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா கூட இங்கே தியேட்டர் இல்லை. அப்போ இதை வாழ வைக்கிறதுக்கு சொன்னபில் பட்ஜெட் தியேட்டர் இருந்து அம்மா பிரிட்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறா டாமினேஷன் இல்லாமல் ஒன்று இருந்தது, இப்போ டாமினேஷன் ஆகிப்போச்சு. இதே ஒன்வேன்ற படத்தை தனியாக ஒரு இண்டிவிஜுவல் அந்த டைரக்டர் ரிலீஸ் ஆகியிருந்தால் இவ்வளோ பேர் மக்கள் பார்த்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏஜிஎஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனமே எங்கே போய் கொடுக்குறாங்க படத்தை? இப்போ இந்த படத்துக்கு போகணும், இதை விட நல்ல படம், இந்த படத்தை நல்ல படம் நீங்களே பார்த்தீங்களா கூட யாரும் இந்த படத்தை குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு தரமான படம் போய் நிற்க முடியலையே, ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரலையே. நம்ம பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குது, வெற்றி படம் தான் இது, அதில் எந்த விதமான மாற்றம் கருத்து. ஒரு நல்ல கதையை எடுத்து ஒரு என்ன சொல்கிறது, இதில் ஸ்டார் காஸ்ட் யாருமே இல்லை, ஆனால் ஒரு படைப்பாளியே உட்கார வச்சார் தேட்டரில். மியூசிக்கெலாம் ஆர்ஆர்லாம் பார்க்கும்போது இவர் பண்ணியிருக்கார், இவர் இருந்தார் மியூசிக் டைரக்டர். அப்படி ஒரு படைப்பு. இன்றைக்கி வந்து இதே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னா 1 கோடி சம்பளம்னுவாங்க. இந்த கலைஞருக்கு எப்போ அங்கீகாரம் கிடைக்கும்? ஒரு நல்ல எடிட்டரு, ஒரு நல்ல கேமராமேனு, தரமான ஒரு படத்தை வந்து ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் போய் ரீச் ஆகுனா தான் அதில் இருக்கிற அத்தனை இதுக்கும், அதாவது சர்வாதிகாரங்கள் எங்கள் தலை தூக்கி நிற்கிதோ அங்கெல்லாம் எல்லாரும் ஒடுக்கப்படுவாங்க. இது காலத்தினுடைய சாபம், அதை எல்லாம் மீறி வர்றது தான் அந்த தமிழ் சினிமா. அதுக்கு ஒரு தலைமை வரணும். உட்காந்துருக்காங்க சார் வந்து பேசணும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்னன்னா படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் மனசு விட்டு போகாது. நான் ஒரு பேச வேண்டிய கட்டத்தில் ஒரு சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கார். ஆமாம், எழுத்தாளர் சங்கத்தில் கதைகள் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்றது அவர் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். பாலசன் சார் பேசினா எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு வந்து நான் கேஷுவலாக தான் வந்தேன் இந்த படத்துக்கு. வந்து என்னத்தான் படம் கூப்பிடுறாங்க, சரி நண்பர் ஒருத்தர் ரொம்ப கூப்பிடுறாரு கம்பல்சரி வருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்தேன். உண்மையிலே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே சிலித்து போயிட்டேன் நான். வந்து எப்படின்னா எனக்கு வந்து இந்த மெல் கிப்சன் வந்து ஒரு படம் பிடிச்சி டேரக்ட் பண்ணார், அப்போகலிப்டோன்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் நமக்கு வந்து பிகினிங்கில் ஆரம்பித்து டென்ஷன் ஒரு கடைசி வரைக்குமே வந்து ஒரு டென்ஷன் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அதில் ஒரு 50% இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதாவது அந்த படத்தில் வந்து லாங்குவேஜ் இருக்காது, வசனமே இருக்காது, வசனங்களே தேவையில்லாமல் கதை புரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தேவையான இடங்களுக்கு சின்ன சின்ன வசனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப நீட்டாக வந்து ஒரு பிகினிங் அந்த பேஸ் வந்து அந்த கந்து வட்டியை பற்றி பேசினாங்க. கந்து வட்டியோட கொடுமையை வந்து இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அந்த படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு ஷார்ட் டைரக்டர் காட்டியிருப்பார், அந்த லுங்கியை கழட்டி போட்டு ஒருத்தன் வருவான், வந்து மனசே தாங்கலை. அதாவது அதை வந்து அவ்வளோ குடும்பத்தை வந்து அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 அடி 3,000 அடி சொல்லி வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு 200 அடியில் அந்த கேரக்டரோட அவன் எவ்வளோ தப்பானவாங்கிறத வந்து அந்த கேரக்டரோட விஷயத்தில் வந்து அவர் அழகாக டெலிவரி பண்ணியிருந்தாரு. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு வித்தியாசமான படம் கேட்குறாங்க நிறைய பேர், வந்து வித்தியாசமான படம் வந்தால் ஏங்க ஓட மாட்டேங்குது. நிச்சயமாக வந்து இது வித்தியாசமான படம் தான். இந்த படத்தை வந்து தியேட்டருக்காரங்க வந்து அவங்க சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் தான் இந்த படம். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், இது வந்து நாளைக்கு ஃப்ரேம் அமேசான்லயோ இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லோ போகும்போது அவங்க வந்து இந்த படத்தை வந்து லட்சக்கணக்கான பேர் நிச்சயமாக இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை ஆன் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஆஃப் பண்ண மாட்டாங்கங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நிச்சயமா வந்து அந்த பணம் இந்த இந்த காசோட என் கேஸ் பண்ண போறது வந்து நெட்ஃபிளிக்ஸோ ஃப்ரேம் அமைச்சோ யார் வாங்குறாங்களோ நிச்சயமா அவங்க வந்து இந்த படத்தை இது பண்ணுவாங்க. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த முரளி சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்ததுல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு கேரக்டர் நிச்சயமா அவர் திடீர்னு வராரு, ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு பதவிக்கு ஆரம்பிச்சாரு. பிகினிங்ல ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டா வந்து இந்த கேரக்டர் வந்து இவர் சசி சார் வந்து எனக்கு பிகினிங்லேருந்து தெரியும். ஒரு நல்ல கேரக்டர், அழகாக ரொம்ப நல்லா ஏதாத்தான் பண்ணியிருந்தார். ஒரு பண்பட்ட நடிகராக இருக்கார் அவர். அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு வர வேண்டியவர், கண்டிப்பாக வருவார். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு திறவுகோலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஷாக் என்னென்னா இந்த சின்ன பட்ஜெட்டில் எப்படி இந்த டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு, அழகாக காம்பாக்டேஜோ நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த படத்தில்.
ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்த படம் மாதிரி தெரியல, நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தோணுச்சு. அதாவது வந்து ஒரு படத்தை ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவாக நடித்தவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படத்தை வந்து அவர் தான் பிடிச்சிடான்னு தெரில, பட் அவர் தான் பிடிச்சிருங்களா. ஸோ அதனால் வந்து அந்த கதையை வந்து உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு நல்ல இயக்குனர் பண்ணுவார் நம்பி ஒன்று கொடுத்தார் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த டைரக்டரோட அந்த ஹீரோட புரொடியூசரோடையும் ஹீரோட ஜட்ஜ்மெண்ட் நான் நம்பினேன். அதுக்கு நிச்சயமாக வந்து அதுக்கு தகுதியான வாய்ந்த ஆளாக வந்து சக்திவேல் சார் இருந்திருக்கார். நிச்சயமாக வந்து அடுத்தடுத்து அவருக்கு நிச்சயங்கள் படங்கள் கிடைக்கும். இந்த படத்தை வந்து சும்மா வந்து நான் ஏதோ பேச்சுக்கு ஒரு பெருமைக்காக சொல்ல, உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த படம். அதை வந்து நிச்சயம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இந்த ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வரணும். நம்ம திருமலை சார் சொன்ன மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் பண்ணும், பண்ணாதான் வந்து நிறைய சினிமாவை வந்து வாழ வைக்க முடியும். எங்களை நம்பி சினிமாவை நம்பி தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், அதுக்காக வந்து சின்ன படங்கள் நிறையா பண்ணுங்க. எஸ்பெஷலி கடைசி அந்த அந்த பொண்ணு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலாக இவங்க லாஸ்ட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். இந்த கதையை கேட்டு வந்து அழகாக வந்து ஒரு சின்ன கேரக்டர் ரொம்ப லவ்வபுளாக பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அந்த கேரக்டர் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஓடி போய் சம்பாதிக்கணும்னு தோன்றக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் வந்து அழகாக இயக்குனர் படைச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து மஸ்ட் வாட்ச், கம்பல்சரி இந்த படத்தை வந்து பார்த்து நிச்சயமாக வேணால் பாருங்கள். இன்னொரு ஒன் இயர் டூ எல்லாம் பிரேம மேஷன் நெட்ஃபிளிக்ஸில் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்கிறது நம்ம நிச்சயமாக நம்ம பார்க்க தான் போகிறோம். சார் என்னன்னா அதை பத்தி நான் எதுவும் பேச வேணாம் நினைக்கிறேன் சார், நோ கமெண்ட்ஸ் வேணாம் நினைக்கிறேன். இல்ல சார், எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்பல. இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது சார். நான் அதெல்லாம் அதை பத்தி எதுவுமே நான் பேச தயாரா இல்ல. நான் சில காரணங்களுக்காக சொல்றேன், நிச்சயமா வந்து அதுக்கான காரணங்களை வந்து கூடி சீக்கிரம் நான் பிரஸ் கிட்ட நிச்சயமா சொல்லுவேன். என்ன நடந்து எதனால வந்து என்ன விஷயங்கிறது நிச்சயமா வந்து நான் ஒரு தனியா வந்து முழுமையா சொல்லிருக்கீங்க. இல்லடா, அது வந்து என்ன குடிச்சிக்க நான் சொல்கிறேன், என்னை வந்து தயவு செஞ்சு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நான் வாழ்த்துக்கள் சார். எனக்கு அந்த படம் எடுத்த அந்த இயக்குனருக்கு நான் நிச்சயமாக நான் மனசார நான் வாழ்த்து அறிவிக்கிறேன். இப்பயும் அந்த 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 டைட்டில் வந்து லவ் டுடேங்கிற டைட்டில் வந்து இப்போ வரைக்கும் இருக்குங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போவே ட்ரெண்டு கொண்டு வந்துருக்கேன். நான் பொருளாளர். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கு மாதிரி தெரியல சார். அதெல்லாம் காரணம் அதுக்கு அது சம்மந்தமே இல்லை. தலைவர் சார், எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்க சார். இப்போ எல்லாமே நான் நட்பு உடனோட எல்லா சங்கங்களும் சேர்ந்து செயல்படுது. இயக்குநர் சங்கம் வந்து எங்கள் தகவல் சங்கம் தான், எழுத்தாளர் சங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க சார். எல்லாமே நீங்கள் சொல்றது வந்து உண்மைதான், பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து, ஏன்னா இந்த சினிமாவை காப்பாற்றணும்னா எல்லாருமே ஒன்றும் சேர்ந்தாங்க. உண்மையெல்லாம் கிடையாது. இயக்குனர் சங்கமும் எழுத்தாளர் சங்கமும் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஒன்றா இணைச்சு இப்ப ரெண்டு சங்கங்களும் ஒன்னா ஆயிடுச்சு. இதுல இருக்கிற உறுப்பினர்களும் அங்க மெம்பர் ஆகிறதுக்கான பேச வந்து ரெனியூல் பண்ணியாச்சு. அதுல எந்த ஒரு அது நடிகர் சங்க பிரச்சனை, அது எழுத்தாளர் சங்க எழுத்தாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது நாங்க சொல்லி எப்படி பண்ண முடியும்? எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் டைரக்டர் யூனியன்ல இருக்கிறவங்களும் நடிகர் சங்கத்தை சொல்லி தூக்க முடியுமா? இந்த சங்கங்கள் வேற, அந்த சங்கம் வேற. கம்மி பட்ஜெட்ல இவர் ஒரு நல்ல படம் எடுத்துருக்கீங்க. டெக்னீஷியன் வைஸ் ஆர்டிஸ்ட் வைஸ் தான் முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். மியூசிக்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு தத்துவமா படம் பண்ணிருக்கீங்க. அதோ கம்மி பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட் எங்களுக்கு தெரியும், ஆனா பார்க்கும்போது ஸ்கிரீன்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதே கம்மி பட்ஜெட்ல சினிமாவில வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வாங்கி ஆனா அதுக்கான படங்கள் வந்து கம்மியா இருக்கு. ஆனா நீங்க கம்மி பட்ஜெட்ல வருங்காலத்துல இதே மாதிரி இதோடய ஒன்றும் அதிகமான தரமான படம் எடுத்து கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான ஒரு ரோல் மாடல் நான் என்னன்னா அசட் ஷோ போடுறதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா, இந்த படத்தை அவங்க பார்க்க விரும்புறாங்க, ஆசைப்பட்டாங்க. அதுக்காக ஒண்ணு, இன்னொரு காரணம்
நம்ம எங்களை வந்து ஹாலிவுட் படத்துல இப்ப எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, அதே ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணிருக்கேன் ஏன் வரலன்னாரு. நான் ஒண்ணு இல்ல சார், ஃப்ரேம் ரூல்னு ஒண்ணு இருக்கு, அவன் அதை ஃபாலோ பண்றான் ஹாலிவுட்ல. அதாவது ஸ்பீல்பர்க் வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா கேட்டாங்க, வந்து இதே மாதிரி ப்ரெஸ் மீட்ல சார் உங்களோட படம் ஒர்க் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சதுன்னாரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டாங்க, ஷூட்டிங் என்னாரு. ஸோ அதுதான் நான் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் வந்து 1.5 வருஷம் பண்ணேன். டோட்டல் படத்தில் இருக்கிற எல்லா ஷாட்டும் இன்னைக்கு வந்து ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து டைரக்டர்களுக்கு ஹாலிவுட் லெவலுக்கு அவன் 200 ரூபாய்க்கு எல்லா படம் எல்லாம் அமைஞ்சிரும் பார்க்குறான், இதுவும் பார்க்குறான். அவன் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஃப்ரேமில் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறான். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து ஃப்ரேம் ரூல்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை சின்ன படத்தில் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்குது. பட் ஒவ்வொரு ஷாட்லேயும் கொஹரன்ஸ், ரிதம், லைட்ஸு, ஆக்சுவலாக வந்து லைன்ஸ், ட்ரூ லைன்ஸு, இமேஜ் லைன்ஸு, ஃபார்ம்ஸ்ன்ட்டு எல்லா விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ஸ்டோரி போர்ட்டில் ஆல்ரெடி போட்டு அதை வந்து ட்ரை பண்ணோம். பேட்டர்ன் லைட் ஒன்று, அதாவது இந்த ரிங் பேட்டர்ன் லைட்ஸ் வந்து என்னென்னா இது ஒரு தனியாக இருக்கணும்னு. இந்த சின்ன சின்ன விஷயங்களோட ப்ராப்ஸ் வரைக்கும் என்னென்னா அந்த டோன் வைஸ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த படத்தில் 3 பேட்டர்னில் வரும். எல்லா விஷயத்தையும் மெனக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக, ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டரு, எங்கள் கேமராமேன், இவங்க 4 பேரும் ஒரே வீட்டில் தான் 1 வருஷம் பயணித்தோம். அப்படி தான் சொல்ல முடியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய குமுதமோ இல்லை ஆனது விடணும், மேக்கிங் ஒரு வேடு சின்ன படத்தில் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வார்த்தை வர்றதுக்கு நிறைய உழைச்சோம். கண்டிப்பாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனில் உழைச்சோம்னா உழைக்கும் போது கண்டிப்பாக வர்றது நல்ல ஒரு குவாலிட்டியான படம் கொடுக்க முடியும் நம்புறேன். அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு மனோரமாக்கு அப்புறம் நான் அவங்கள தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க சைன் பண்றாங்க. இதுல வந்து எஸ்பெஷலி அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் இல்லைங்களா? ஒரு கதையை மொத்த கதையும் வந்து அவங்கள நம்பிதான் இருக்குது. அந்த அம்மா கிட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சார், நான் கோவை சார் அந்த படத்துல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, அவங்க வந்து பிகினிங்ல பாத்தீங்கன்னா அந்த பணம் கொடுக்காதப்போ ஒரு டல்லாவே இருப்பாங்க. அந்த பணம் கைக்கு வந்து அந்த வில்லனை வந்து பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு உள்ளுக்குள்ள பணம் இருக்கும், ஒரு பாக்கெட்ல பணம் இருக்கும்போது ஒரு தைரியம் வரும் தெரியுங்களா? அந்த தைரியத்தை அந்த அம்மா எக்ஸ்பிரஷன்ல காட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மா கிட்ட ஒரு தெளிவு இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், எங்கிட்ட காசு இருக்கடாங்கிற ஒரு இது இருக்கும். அந்த விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு அஸ்தி, இந்த கதைக்கான அஸ்திவாரமும் மொத்தமாக அவங்க தாங்கி நின்னாங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே கேள்வி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே வந்துச்சு. கூல் சீரியஸுக்கு நான் பேமெண்ட் அதிகமா கொடுக்கணும்னா இல்ல வந்திருக்க 3 படம் பேமெண்ட் கொடுப்பாங்களா? நியாயமா பாத்தீங்கன்னா கூல் சீரியஸ் தான் வந்து எனக்கு முன்னப்பட தெரியாது. நிஜம் தான் உண்மை. நான் கூட போய் சொல்றேன், நாளைக்கு தெரிஞ்சா நீங்க கேட்கலாம், ஃப்ரெண்ட்லயே கூட கேட்கலாம்ல, எனக்கு முன்னப்பட பழக்கம் இல்லை. அவரு வந்தாரு, பட் எதுக்கு வந்தாரு இல்ல, படம் பார்த்தாரு பேசினாரு, அதான் உண்மை. பட் கூல் சீரியஸ் வந்துருக்கனால படம் பார்க்கணும்னா நான் உடனே என்ன பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சரியாக்கலாம் வந்து பிரஸ்டாரண்ட பேசலாம் அவங்க சொல்லி சப்போர்ட் பண்ண, அதான் தான் தவிர. ஆனா யாருமே ரிவ்யூ பண்ணலாங்கிறக்கா நான் வந்து அவங்களை குறைய சொல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து 3 பேர் வந்து நேற்று தான் வந்து நிக்கி பிரசாந்த், இஸ்மி பிரசாந்த் இருக்கல, அவரு எல்லாமே என்னன்னா படம் வந்திருக்கான் அப்படியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, படம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல, ப்ரொமோஷன் சைடு கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள் அளவுக்கு ப்ரொமோஷன், நீங்க டிஜிட்டல் ப்ரொமோஷன் வந்து நீங்க எப்படி இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது மைதானம் பண்ணும்போது மோஸ்டாக்லேயே கிட்டத்தட்ட ஓரளவு போச்சு. பட் இன்னைக்கு எல்லாமே பார்த்தா எந்த சேனலா இருந்தாலும் நம்ம என்னன்னா அவங்களை ஏற்கனவே வந்து அவங்களுக்கு முதல்ல தெரிய வைக்கணும். ஏன்னா நேற்று தியேட்டர்ல வந்து சொல்றாங்க ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து எங்களுக்கே தெரியல சார்னு சொல்றாங்க. பட் உங்களுக்கு தெரியாததுனால அது தெரியாம போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா வந்து அவங்க ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே நான் குறை சொல்லல. ஒரு 7 நாள் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல,
ஏன்னா எங்கேயாவது இந்த படம் வந்து எனக்கு என்னன்னா எனக்கு பின்னாடி ஒரு அசண்ட் ஆயிடுச்சு. என் மைதானம் நான் துபாய் ஃபெஸ்டிவலில் இருந்தேன், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா, நான் துபாயில் வின் பண்ணதுக்கப்புறம் 2011 அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் வந்து அங்கே வின் பண்ணலன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் அதை வந்து வெளியே சொல்லணும்னா நான் காசு கொடுத்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாராவது ஒரு அர்ஜென்ட் ஆகிட்டு இந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும்னா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது, அது நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். ஒரே விஷயம் நான் இந்த படத்தை பத்தி சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை மறந்துட்டேன், அதை கொஞ்சம் தயவுசெய்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வாசிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை, எந்த இடத்துல சைலண்ட் விடணுமோ அந்த இடத்துல சைலண்டை வந்து விடுறவர் தான் நல்ல மியூசிக் டைரக்டர். அது வந்து ஒரு மியூசிக் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் மட்டும்தான் இந்த இடத்துல மியூசிக்கே வேணாம் சைலண்டாக விட்டுருன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் சில இடங்களில் வந்து சைலண்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் மியூசிக்கை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கைதேர்ந்த ஒரு கலைஞன் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களுக்கு மியூசிக் பண்ண மாதிரி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் மனசார வாழ்த்துறேன். அப்புறம் இந்த கேமராமேன் அப்படிங்களா, ஓகே ஓகே, வாழ்த்துக்க தம்பி. அப்புறம் வந்து இந்த கேமராமேன் வந்து என்னன்னா இருக்கிற ஃப்ரேம்ஸை வந்து அழகாக அதில் லைட் பண்ணி இருக்கிற குவாலிட்டியில் வச்சு இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னோட மனதார்ந்த வாழ்த்துக்கள். இது ரெண்டையும் நான் வந்து சொல்ல பதிவு பண்ண நான் விரும்புகிறேன். நன்றி, நன்றி எல்லாருக்கும்.